இருக்கிற சார், வி வாண்ட் டு பாராட்டுக்குரியது உங்களுக்காக. தயாரிப்பாளர் கலைஞர் திரு பரணி, நண்பர்களே, அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கே எனக்கு என்றால் ஓடாது, அது அப்படி முந்தாதிருந்தால் நாளை நமது. எனக்கு மட்டும் என்றால் நாளை நமதாகுமா சொல்லுங்கள். காந்தியார் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நம் தேவைக்கான எல்லாம் இருக்கிறது, பேராசைக்கான எதுவும் கிடைக்காது. என ஒருத்தன் பேராசைப்பட்டுட்டான்னா உலகமே பத்தாதுங்க. அந்த பேராசைக்கு இடம் கொடுக்காமல் நமக்கு தேவையான, அதாவது போதும் என்ற மனம் நான் சொல்லலை, அதற்கான உழைப்பை நீங்கள் தர வேண்டும். 6000 ரூபாய் வாங்கிட்டு வருஷம் பூரா சும்மா இருந்துடலாம்னு நினைக்கிறது வந்து அது நியாயமே இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நியாயம் இல்லை. நாடு என்ன ஆகுங்கிறதெல்லாம் அப்புறம் யோசிக்க, நீங்கள் என்ன வைங்க, என்ன ஆகிட்டு இருக்கீங்க பாருங்க. இல்லைங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் அதை சிறப்பாக நடத்த வேண்டியது அரசு. கல்வியை பற்றி சொன்னார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அதை தனியார்கிட்ட கொடுத்துட்டு சாராய வியாபாரம் யார் வண்ணம் பண்ணலாம், அதை எடுத்து அரசு நடத்துவது என்பது வந்து வேடிக்கையான விஷயம். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீதிக்கு ஒரு சாராய கடை வேண்டியதில்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் குடிங்களே. அப்படி என்ன எட்டின தூரத்தில் வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோம். பள்ளி பருவத்திலேயே தண்ணி ஓட ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இன்று செய்து கொடுத்திருக்கிறோம் நாம். அதெல்லாம் மாறணும். கல்வியின் தரம் போதாது. கல்வி கொடுக்கிறோம் கல்வி கொடுக்கிறோம்னு எதையாவது கொடுத்துடக்கூடாது. வெறும் பைய கொடுத்து அனுப்பக்கூடாது. இளமையில் கல், முதுமையில் மண், அப்படி ஆயிடும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேச்சு மேடை இவ்வளவு பேசினால் போதுமானது. எங்களுடைய மேடைகளில் எல்லாம் செவிசாய்க்கும் மேடைகளாக இருக்கும். இவ்வளவு நேரம் பேசிட்டேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இது ஒரு அறிவுரை மேடை அல்ல, அறிவு பெறும் மேடை. நீங்கள் மட்டுமல்ல, நானும். அதனால் இனி வரும் நமது மேடைகளில் எல்லாம் உங்கள் மத்தியிலிருந்து கேள்விகளை எடுத்துக்கொண்டு பதில் அளிக்க முற்படுவேன். பதில் எனக்கு தெரியாத பட்சத்தில் கேட்டு சொல்லுகிறேன், பொறுத்திருங்கள் என்று சொல்லிக் கொள்வேன். அதற்கு நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். தெரிந்த பதிலை கேட்ட கேள்வி கேட்ட நபருக்கு கடிதம் மூலமாவது எழுதி அனுப்புவேன் நான். இது நான் செய்யும் சத்தியம்.